அஸ்ஸலாமு அலைக்கும் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட் சமையல் இன்னைக்கு நாங்க கிச்சன்ல சமைக்க போறது இல்ல தோட்டத்துல தான் சமைக்க போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் போட போறோம் என்னடா ஏற்கனவே போட்டதாச்சே திருப்பி போடுறேன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு வந்து எங்க மாமியார் சமைக்க போறாங்க இன்னைக்கு ஒரே கூத்தா தான் இருக்க போகுது இன்னைக்கு வந்து அளவெல்லாம் சொல்லல என்ன எவ்வளவு அளவு வெங்காயம் தக்காளி எல்லாம் இவ்வளவு இவ்வளவுன்னு நான் சொல்லல நாங்க வந்து 4 கிலோ கோழிக்கறிக்கு 4 கிலோ அரிசி எடுத்துறோம் அவங்க போடும்போது சொல்லுவாங்க பாத்துக்கங்க சும்மா இன்னைக்கு வீட்ல செய்யறது காட்டலாமே அப்படினு சொல்லிட்டு தான் போடுறேன் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு வந்து இது எதுக்காக ரெடி பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க அப்புறம் வீட்டுக்காரோட फ्रेंड्स எல்லாத்துக்கும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க போறோம் அதுக்கு தான் இவ்ளோ அரிசி போட்டு செய்றோம் என்னடா இவ்ளோ போட்டு செய்றாங்களே நினைக்காதீங்க அதுக்காக தான் செய்றோம் மறக்காம என்னோட சேனல் வில்லேஜ் ஃபுட் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப எப்படி செய்யலாம்ன்றத பாத்துறலாம் யாரும் வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் கல்லெண்ண சேர்த்துக்கலாம் சட்டி எடுத்து வச்சு எண்ணெய் ஊத்தி பட்டை கிராம் போட்டு இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம் அரைத்த பூண்டு அமில் அரைத்த பூண்டு விழுது அமில் அரைத்த இஞ்சி அமில் அரைத்த இஞ்சி பூண்டு விழுது அழகா உட்கார்ந்துருப்பார் மயில் புதினா தலை போடுறேன் புதினா தலை அடுத்தது தக்காளி பழம் ரெண்டு கிலோ தக்காளி பழம் அமில் அரைத்த மிளகாய் சாந்து நாலு கிலோ கோழிக்கறி பட்டை கிராம் தூள் இரண்டு கரண்டி கல் உப்பு மூடி போட்டு மூடிடலாம் புளிச்ச தயிர் ஒரு கப்பு
கறி வெந்துருச்சு அள்ளி வச்சிட்டு தண்ணி அளந்து வச்சிட்டு அப்ப அரிசி தம்மா வயல இந்த கறியை தூக்கி கொட்டிக்கலாம் தம்மா ஆயிடும் பிரியாணி ரெடி எல்லாரும் வாங்க இந்த தண்ணிய கணக்கு பண்றியா தண்ணி வச்சிக்கலாம் அளந்து தண்ணி வச்சிக்கலாம் ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி அளவு ரெஞ்சே பழத்தை ரெண்டு பழம் பிழிஞ்சிக்கலாம் நாலு கிலோ அரிசி கொட்டி கழுவிக்கலாம் இந்த அரிசி களைஞ்ச தண்ணி வந்துட்டு இன்னைக்குள்ள டிப்ஸே இதுதான் இந்த அரிசி களைஞ்ச தண்ணி வந்துட்டு கீழே ஊற்றாம நம்ம வீட்டில் வளர்க்குறவங்கள ரோஸ் செடி ஏதாவது மணி பிளான்ட்டு அந்த மாதிரி செடிங்களுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னாக்க செடி வந்து நல்லா வளரும் நாங்கள் வந்து வீட்டில் பூச்செடி கத்திரிக்காய் கண்ணெலாம் வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஊற்றிக்கிறேன் இதுதான் இன்றைக்குள்ள டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் வந்துருச்சு இப்போ அரிசி போட்டுடலாம் கறிய போட்டு தம் பண்ண வேண்டியதுதான் ஆல்சாவும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு அந்த ரெசிபி இன்னைக்கு ஷேர் பண்ணல இன்னொரு நாள் நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணுறோம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு பச்சை மிளகாவும் போட்டேன் இப்போ கேரட் கொஞ்சம் துருவிக்கலாம் அடுத்தது தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் அவ்வளோதான் தயிர் பச்சடி ரெடி ஆட் பண்ணி போட்டுக்கோங்க நான் பத்தாததுக்கு கொஞ்சம் போடுறேன் நீங்கள் கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க நெய் ஊற்றி மேலே தம் பண்ண போகிறோம் தம் போடுறோம் வாங்க தம் உடைச்சிடலாம் பிரியாணி தால்சா தயிர் பச்சடி வெங்காயம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு நாங்களும் இப்போ போய் சாப்பிட போகிறோம் பயங்கர பசி இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் என்னோடய சேனல் வில்லேஜ் ஃபுட் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்